ஹாய் ஹலோ வெல்கம் போதே நேர்களே கடந்த ரெண்டு நாளாக தமிழகத்துலேயும் சென்னையிலையும் பயங்கர கனமழை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு சென்னை நகரில் எங்கேயுமே போக முடியல எல்லா இடத்துலையும் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மழைக்கே சென்னை தாங்க முடியல இதுக்கடையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மறுபடியும் கனமழை மற்றும் அதிக கனமழை பெய்ய உள்ளதா வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் குமரி கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தபடி மிக கனமழை பெய்தது அதே போல கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருச்சி கரூர் நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஏனைய மாவட்டங்களான புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே அந்த இடங்களெல்லாம் கடந்த ரெண்டு நாளாக கனமழை பெய்தது இதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதி கனமழை மூன்று இடங்களிலும் கனமிதல் மிக கனமழை நான்கு இடங்களிலும் எழுபது இடங்களில் கன மழையும் பெய்திருக்கிறது இதற்கிடையே சென்னை நகரிலும் ஆங்காங்கே நேற்று இரவு முழுவதும் பலத்த மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினான்கு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கடலூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க